Good day, everyone. I'm Pratibha, Assistant Professor, Department of Business Administration, Joseph College. Today, class for second year BBA, paper service marketing, topic service design. Service design abindra concept da paaka porom. Service design abindra enna na, it is an order to satisfy, identify the need of customer. Or customer odaya satisfaction எப்படி இருக்கு அவங்களோட நீட் எப்படி இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுற கான்செப்டுக்காக டிசைன் பண்ணது தான் இந்த டாப்பிக்கு. இதில் இன்னும் வேற என்ன வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இட் ரெஃபர்ஸ் டு ஹவு சர்வீஸ் இஸ் ப்ரொவைடட் டு த கஸ்டமர் இன் அ காம்படிட்டிவ் மார்க்கெட். இப்போ இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் சர்வீஸ் வந்து எப்படி வந்து பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றது, இதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிசைனிங் ஃபார்மேட் ரெடி பண்ணியிருக்காங்க. இது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஐடிசி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டிசைனிங் கான்செப்டை லேயர்ஸாக ரெண்டு ஃபேஸஸாக தே கேன் ஸ்பிளிட்டட் ஓவர். நம்பர் ஒன், சர்வீஸ் ரெக்குயர்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், சர்வீஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ ஒரு டிசைன் கான்செப்ட் எதுக்காக நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, திஸ் இஸ் ப்ரீ டிஃபைன்ட் கான்செப்ட். அதாவது என்னென்னா, ப்ரீ பிளானிங் கான்செப்ட். ஒரு ப்ராஜெக்டோ இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ்ஸோ ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டோ எது நம்ம பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், ப்ரீ பிளானிங் ஸ்கெடியூல் ஒன்று பண்ணுவோம். இப்போ இதை இப்படி தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த பேசிஸில் பெஸ்ட் ப்ரொவைடிங் சர்வீஸ்க்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வீஸ்க்காக வி ப்ரொவைடிங் திஸ் கான்செப்ட். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சர்வீஸ்க்கு வேணுன்ற ரெக்குயர்மெண்ட்ஸ், என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் நமக்கு தேவை அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், ரெக்குயர்மெண்ட்ஸ்னா தேவைகள், அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறோம். செகண்ட் ஒன், பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது பெஸ்ட்டு சர்வீஸ்க்கான பெர்ஃபார்மன்ஸுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஸ்கெடியூல் பண்ணுறாங்க. பேஸ்ட் ஆன் த டூ மேஜர் க்ரைட்டீரியா, இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, சர்வீஸ் டிசைன் பண்ணுறாங்க. எந்த மாதிரி டிசைனிங் ப்ராசஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ராடக்டை டிசைன் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் பண்ணக்கூடியது என்ன கேட்டகரி ஆஃப் சர்வீஸ், டெக்னிக்கல் சர்வீஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், கஸ்டமர் டிமாண்டடிக் சர்வீசஸாக இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் கஸ்டமர் ப்ரொவைடர் சர்வீஸாக இருக்கலாம், டெலிவரி சர்வீஸ் எதுவாக வேணால் இருக்கலாம். என்ன ப்ராடக்ட் பண்ண போறீங்க அப்படின்றதுக்கான ப்ராடக்டுடைய டிசைனை ரெடி பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், ஃபெசிலிட்டிஸ் டிசைன் பண்ணணும். உங்ககிட்ட வேறு என்னென்ன வசதிகள்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க அந்த சர்வீஸில் அப்படின்ற ஃபெசிலிட்டிஸை டிசைன் பண்ணணும். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது மேனுவலாக ஆர் யூசிங் சிஸ்டம் ஆர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தான் ஃபார்மேட் இருக்கணும் அப்படின்னு ரெடி பண்ணுறது. நம்பர் த்ரீ, சர்வீஸ் ஆப்ரேஷன்ஸ் ப்ராசஸஸ் டிசைன். நீங்கள் அந்த சர்வீஸ் டிசைன் கீழே பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் பாக்ஸில் போட்டிருப்பாங்க பாருங்கள், சர்வீஸ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ப்ராசஸ் டிசைன்னா என்னென்னா, இங்கே ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது என்னென்னா என்னென்ன செயல்பாடுகள் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றது தான் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது. இப்போ நீங்கள் இந்த சர்வீஸ் டிசைன் பண்ணுறதுக்கு எதெல்லாம் செய்ய போகிறீங்க, இப்போ நம்பர் ஒன், ஸ்டெப் ஒன், நீங்கள் மீட் த கஸ்டமர், இல்லை வந்து ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறது, தேர்ட் ஒன் வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கொடுக்கறது, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத முன்னவே அந்த ஆப்ரேஷனில் ரெடி பண்ணி வச்சுக்கிறது. எதுக்காக அப்படின்னா, ஃபார் சர்வீஸ், சரியா? இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராசஸாக டிசைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கஸ்டமர் சர்வீஸ் ப்ராசஸ் டிசைன். இப்போ போயிட்டு அந்த பிளேஸில் கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணும்போது அங்கே என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றதையும் என்ன பண்ணுறாங்க, டிசைன் பண்ணுறாங்க. இதுதான் சர்வீஸ் டிசைனை வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்க, எப்படி வந்து கஸ்டமருக்கு வந்து பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு கான்செப்ட். இதை பண்ணுறதுனால நமக்கு என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது. இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, இட் ஈஸ் அன் மெத்தட் டு ஐடென்டிஃபை அண்ட் நீட் த கஸ்டமர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பெட்டர் சர்வீஸ்னு சொல்லி. என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்குதுன்னா, ஃபஸ்ட்டு கஸ்டமருடைய எக்ஸ்பெக்டேஷன், நெக்ஸ்ட் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சர்வீஸ். ஃபஸ்ட்டு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். செகண்ட் ஒன், என்ன பண்ணுறாங்க அவங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். பேஸ்ட் ஆன் தட், அங்கே திடீர்னு இன்கேஸ் ப்ராப்ளமோ இல்லை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துடுச்சு, பாசிட்டிவ் தான் வரும்னு கிடையாது, ஆஃப்டர் சர்வீஸ்க்கு அப்புறம் நெகட்டிவ் கம்ப்ளைண்ட்ஸும் வரலாம். இஃப் கம்ப்ளைண்ட் ஆர் ப்ராப்ளம் அக்கர், அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் சர்வீஸ் என்கவுண்டர் என்விரான்மெண்ட். இதுக்கான ஒரு பிளான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, ப்ரொவைடரோட பிஹேவியர். ப்ரொவைடர்னால் அந்த சர்வீஸ் யார் வந்து கொடுக்குறாங்களோ அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு செக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறாங்கன்னா, கஸ்டமர் ப்ரொவைடருக்கான பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், செக் பண்ண முடியும். இந்த ரெண்டு ஃபேஸையும் பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது தான் சர்வீஸ் குவாலிட்டி. இதை நீங்கள் வந்து ஃபோர்த் யூனிட்டில் இன்னும் ப்ரீஃபாக படிப்பீங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்படி சர்வீஸை பெஸ்ட்டாக பண்ணணும் டிசைன் பண்ணுறாங்க, டிசைன் பண்ண ப்ராசஸ்க்கு அப்புறம் ஹவு இட் கம் இட் வில் பிகேம் அப்படின்றது தான் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்.
இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து ப்ளூ பிரிண்டிங் ஆஃப் சர்வீஸ். இப்போ டிசைனிங் ஆஃப் சர்வீஸ் பார்த்துட்டோம். எதுக்காக வந்து சர்வீஸ் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபார் கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், ஃபார் அவங்களோட பெஸ்ட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் வந்து டிசைனிங் பார்த்தோம். ஏன்னா ப்ராடக்ட் டிசைனிங் கிடையாது அது. ப்ராடக்ட் டிசைனிங் அப்படின்னா ப்ராடக்ட்ன்றது ஒரு ஃபிசிக்கல் காம்பனண்ட், அதை நம்ம எப்படி வேணால் டிசைன் பண்ணலாம், அது ப்ரொடக்ஷன் செக்டரில் இருக்கவங்க பார்ப்பாங்க. ஆனால் இங்கே சர்வீஸ் அப்படின்றது வேறு இல்லையா, ப்ராடக்ட் வேறு சர்வீஸ் வேறு. சர்வீஸ் அப்படின்றது நம்மளால் என்ன தான் பண்ண முடியாது, ஃபீல் தான் பண்ண முடியும், அது நம்ம என்ன பண்ண முடியாது, தொட்டுலாம் பார்க்க முடியாது. ஸோ சர்வீஸ்க்கு நம்ம ஏன் டிசைன் பண்ணோம் அப்படின்னா, ரீச்சிங் த சாட்டிஸ்ஃபேக்டரி எண்ட் ஆஃப் கஸ்டமர் அப்படின்றதுக்காக தான். இப்போது அந்த டிசைன் பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் பார்க்குறோம்னா, ப்ளூ பிரிண்டிங் ஆஃப் சர்வீசஸ் பார்க்க போகிறோம். ப்ளூ பிரிண்டிங்னா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதை வந்து பிக்சர் மேப் ஃப்ளோ சார்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஃப்ளோ சார்ட்னா என்ன அப்படின்னா, ஃபார் திஸ் இஸ் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் டூயிங் நெக்ஸ்ட் ப்ராசஸ். இப்போ நெக்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு ரூல்ஸாக என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அதை பிக்சர் மேப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு மேப் எடுத்துக்கோங்க சரியா. இப்போ இந்தியா மேப்போ இல்லை தமிழ்நாடு மேப்போ ஏதோ ஒரு மேப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, உங்கள் ஊர் பக்கத்தில் என்ன ஊர் இருக்குது அப்படின்னு தெரியும். இந்த சைடில் என்ன பிளேஸ் இருக்குது, அந்த சைடில் என்ன பிளேஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இதுவே வந்து தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தென் தமிழகம் வட தமிழகம்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ அங்கெல்லாம் ஏதாவது ஒரு ஊர் எடுத்துகிட்டு அது பக்கத்தில் என்ன ஊர் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கும்போதே நமக்கு என்ன பண்ணும், கிளியராக தெரியும். நமக்கு பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், இங்கே எங்கே இந்த பிளேஸ் இருக்குது, இது வந்து சவுத் தமிழ்நாடு, இது நார்த் தமிழ்நாடு. அது மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா, பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். இங்கே ப்ளூ பிரிண்டிங் அப்படின்ற கான்செப்டும் அதே தான். சர்வீஸ் ஓரியன்டாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, என்ன நடக்குது ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றத நம்மளால் பார்த்தே என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். இட் இஸ் எ கான்செப்ட் ஆஃப் ஷோவிங் ஆல் எலமெண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தேர் சீக்வன்சிங். அடுத்தடுத்து என்ன ப்ராசஸ் நடக்குது, என்ன செயல்பாடுகள் நடக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியும், அந்த மேப் மூலமாக பார்த்தே புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக டிசைன் பண்ணுறது தான் என்னென்னா ப்ளூ பிரிண்டிங் ஆஃப் சர்வீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு கஸ்டமருடைய சர்வீஸ் ப்ரொவைடர் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறவங்க, அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அவங்க போய் கஸ்டமர்கிட்ட சாட்டிஸ்ஃபேக்டரியான டிஸ்பேட்ச் ரீச் ஆகிற வரைக்கும், அஃப்கோர்ஸ் அது சாட்டிஸ்ஃபேக்டரியான டிஸ்பேட்சாக போய் அவங்கக்கிட்ட ரீச் ஆகிற வரைக்கும், த்ரூ அவுட் த ஜேர்னி அவங்களுக்கு என்னென்ன நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து இந்த ப்ளூ பிரிண்டிங் ஆஃப் சர்வீஸ். இட் இஸ் அண்ட் பிக்சோரியல் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வரைபடம் மூலமாக அது எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. இட் இஸ் நாட் அ தியரி கான்செப்ட். இப்போ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சர்வீஸ் மூலமாக அதாவது இந்த பிக்சர் அந்த ப்ளூ பிரிண்டிங் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, அடுத்தடுத்த சர்வீஸோட ஓவர் வியூ என்ன அப்படின்றத பார்க்க முடியும். மெயினாக இந்த சர்வீஸ் ப்ளூ பிரிண்டிங்கோட கான்செப்ட் பர்டிகுலர்லி டிசைன் ஃபார் டெவலப்பிங் த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் வி கேன் ரீடிசைன் த சேம் ப்ராசஸ். நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்போது அதை கண்டினியூ பண்ணலாம், இல்லை டெவலப்மெண்ட் வேணும் சர்வீஸில் அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், ரீடிசைன் கூட பண்ணிக்கலாம் சரியா. இதை வந்து 1987 வந்து ஷூ ஸ்டாக் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இதை டெவலப் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சில ஸ்டேஜஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேஜஸ் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ளூ பிரிண்டிங் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Now we see stages in preparation of blueprint. ப்ளூ பிரிண்ட்டுக்கு சில ஸ்டேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஒன்று ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை பண்ண போகிறீங்க, எந்த சர்வீஸ்க்கான ப்ராசஸ்ஸான டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று டிஃபைன் பண்ணிக்கணும். ஏன் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றதாங்க, கிளியர் ஸ்ட்ரக்சராக இருக்கணும். நம்பர் டூ, ப்ராசஸ் டிவைட் இன்டூ லாஜிக்கல் குரூப்ஸ். ஆக்சுவலாக ஒரு லாஜிக்காக ஒரு குரூப்பை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம இதை பண்ண போகிறோம், செகண்ட் ப்ராசஸ் இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு லாஜிக்காகவே அதை என்ன பண்ணிக்கணும், ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து வேரியபிலிட்டி இன் ப்ராசஸ். இப்போது நீங்கள் வந்து ஒரு 3 ஸ்டெப் ஆஃப் ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க, ஒரு 3 ப்ராசஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி டெக்னிக்கலுக்கான சர்வீஸ் இதை பண்ண போகிறோம், இந்த சர்வீஸ்க்கான
ஃபீட்பேக் வந்து நம்ம இன்றைக்கே கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு ஸ்டேஜ் வச்சுருக்கீங்க. இன்கேஸ் அவங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாமே நமக்கு ஃபீட்பேக் நெசசிட்டி தேவையில்லை. ஸோ இதில் எந்த சர்வீஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணணும், எது தேவையில்லை அப்படின்றத நம்ம ஸ்கிப் பண்ணி எடுத்துடணும். வேரியபிலிட்டினா சேஞ்சஸ் ஏதாவது இருக்கும் அப்படின் போது நம்ம அதை என்ன பண்ணணும்னா கிளியர் பண்ணி எடுத்துடணும். எந்த சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத முன்னவே யோசிச்சு அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபோர்த் ஒன், பேக் ஸ்டேஜ் ஆக்ஷன் இன் ப்ராசஸ். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ளூ பிரிண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் ஸ்டேஜ் அண்ட் பேக் ஸ்டேஜ்னு ரெண்டாக பிரிப்பாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இப்போது நீங்கள் சும்மா ஒரு சாக்லேட்டோ ஒரு நான் ப்ராடக்ட்டே உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ஒரு சாக்லேட்டோ ஒரு பிஸ்கெட்டோ நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க, சரியா? உங்களுக்கு ஏதோ ஒரு விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதில் இல்லை, உங்களுக்கு பிடிக்கலை, சரியா? இப்போது நீங்கள் பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டது உங்ககிட்ட வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணது மார்க்கெட்டிங் பர்சன் ஆர் சேல்ஸ் பர்சன். இப்போ இவங்க பண்ணுறதெல்லாம் என்னென்னா ஃப்ரண்ட் ஸ்டேஜ், டேரெக்டாக கொண்டு வந்து கன்சியூமர் கிட்டே கொடுக்குறவங்க அவங்க பண்ணுறதுலாம் ஃப்ரண்ட் ஸ்டேஜ். பேக் ஸ்டேஜ் யார் அப்படின்னா, இந்த இந்த பிஸ்கெட்டையும் இந்த சாக்லேட்டையும் மேனுஃபேக்சர் பண்ணாங்க இல்லையா ப்ரொடக்ஷன் செக்டாரில், அவங்க தான் வந்து பேக் ஸ்டேஜ். இப்போது அவங்க வந்து அவங்க கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணாததுனால விச் அஃபெக்ட்ஸ் த ஃப்ரண்ட் ஸ்டேஜ். ஸோ பேக் ஸ்டேஜோட ஆக்ஷனோட ப்ராசஸ் எப்படி இருக்கணும், இப்போ ஃபைனலாக வந்து ஒரு ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுற கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ இல்லை சர்வீஸில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்றதுக்கு மேஜர் ரீசன் யாராக இருக்கணும்னா பேக் ஸ்டேஜ் ப்ராசஸாக தான் இருக்கணும். தோஸ் ஹூஆர் மேனுஃபேக்சர் த ப்ராடக்ட், யார் வந்து ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ அவங்களுடைய ப்ராசஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் ஃப்ரண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்குமே ஒரு நல்ல நேம் இருக்கும். இந்த சேம் திங் இதே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டேஜஸாக ரெஃபைன் பண்ணியிருக்காங்க. இதை டயக்ராமேட்டிக்காக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபைண்ட் ஸ்டேஜ் ஒன், ஃபைண்ட் ஸ்டேஜ் டூ, டிஃபைன் அதாவது என்னன்றது கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும், டிஃபைன். நம்பர் த்ரீ, கேதர் பண்ணணும், கஸ்டமருக்கு எது பண்ணால் அவங்க வந்து பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு கேதர் பண்ணணும், அதை ஸ்டேஜ் த்ரீயாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு மேப் ரெடி பண்ணணும், இப்போ சொல்லியிருந்தாலே ப்ளூ பிரிண்டிங் ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட் ரெடி பண்ண பிறகு அதை என்ன பண்ணணும்னா ரிஃபைன் பண்ணணும். ரிஃபைன்னா என்னென்னா எது தேவையில்லையோ இல்லை இந்த ப்ராசஸ்க்கு இது சரி வரலையோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த ரிஃபைன் பண்ணதை வந்து என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் கஸ்டமர்கிட்ட. ஸோ இதுதான் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ளூ பிரிண்டிங் சொல்லியிருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்கள். தேங்க்யூ.